25 ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு விழா. இறைமகன் இயேசுவின் பிறப்பினை கபிரியேல் வானதூதர் மரியன்னைக்கு அறிவிப்பு செய்ததினை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற பெருவிழாவே ஆண்டவர் பிறப்பு அறிவிப்பு விழா. தங்களை மீட்டெடுப்பதற்கு மெசியா வருவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதினை உறுதிப்படுத்தியது. இவ்வுலகில் பிறந்திருக்கும் ஒவ்வொரு மனிதரையும் இறைவன் வழிநடத்தி பாதுகாக்கின்றார் என்பதற்கு ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு சான்றாக அமைகின்றது. இறைவன் மக்கள் மீது அளவற்ற அன்பும் பரிவிரக்கமும் கொண்டவராக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார் என்ற உண்மையினை இப்பெருவிழா இவ்வுலகிற்கு உணர்த்துகிறது. 12 வயது நிரம்பிய அன்னை மரியா ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பினை தனது ஆகட்டும் என்ற ஒற்றைச் சொல்லினால் ஏற்றுக்கொண்டது இவ்வுலக மீட்பு பெற காரணமாய் அமைந்தது. கணவரை அறியாமல் கருச்சுமந்ததினால் இகழ்ச்சிக்குள்ளாக்கப்பட்ட அன்னை மரியா அனைத்து துன்பங்களையும் ஆண்டவரின் பிறப்பிற்காக மனுக்குல மீட்பிற்காக தாங்கிக் கொண்டார். ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு பெருவிழா கிபி 431 ஆண்டு எபேசு நகரில் நடைபெற்ற பொதுச்சங்கத்தில் கொண்டாட முடிவெடுக்கப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கின்றது. ஆண்டவரின் பிறப்பு அறிவிப்பு விழாவினை கொண்டாடுகின்ற நாம் பல்வேறு துன்பங்களிலிருந்து நம்மை கண்ணின் மணிபோல் பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற இறைவனுக்கு நன்றி கூறுவோம்.